முதலமைச்சர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன் சகோதர சகோதரிகளை. தமிழுக்கு நீங்க செஞ்ச அநியாயம் என்னன்னா, கும்மிடி பூண்டிய தாண்டி தமிழ் மொழி போகாம பத்திரமா பாத்துக்கிட்டீங்க, அப்படியே கெட்டியா பாத்துக்கிட்டீங்க. இந்த மொழி எங்கேயும் சென்று விடக்கூடாது. பிரதமர் வந்து அந்த கூண்டை திறந்து உலகத்தினுடைய மிக தொன்மையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை கூண்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார். ஐநா சபை கொண்டு போறார், அமெரிக்காவை கொண்டு போறார், சைனா பார்டர் கொண்டு போறார், திருக்குறளை கொண்டு போறார், பாப்பா நியூகுனியா, குட்டி நாடுங்க, குட்டி நாடு, குட்டி நாடு. ஆஸ்திரேலியா அந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு தீவு. ஜேம்ஸ் மரப்பே அங்க ஒரு அதிபர் இருக்கார், அங்க அந்த ஊரோட பிரதமர். அந்த ஊர்ல போய் திருக்குறளை பாப்பா நியூகுனியா அந்த நாட்டினுடைய மொழியில மொழிபெயர்த்து அந்த பிரதமருடைய கையில திருக்குறளை வெளியிட வைக்கிறார். ஏன்னா பிரதமருடைய ஆசை என்னவென்றால், சென்னையில பிரதமர் சொல்லிட்டு போனார், தமிழ் மொழிக்கு எனக்கு இருக்கக்கூடிய கௌரவம் எப்படி உயர்ந்த கௌரவம்னா, திருக்குறள் என்பது 100 மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் எடுத்து செல்வேன் என்று சொன்னார். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் 23 மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார். பிரதமர் நிச்சயமாக 100 மொழியில திருக்குறளை கொண்டு போகத்தான் போறார். நீங்க என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யாத உங்களுடைய தந்தையாருக்கு ஒரு பேனா சிலையை வைக்கிறேன். திருக்குறளை வெளியே எங்கேயாச்சும் எடுத்துட்டு போனாரா? அதை பத்தி எங்கேயாச்சும் பேசுனீங்களா? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செங்கோல் வளைந்து விட்டது என்று சொல்வதை விட முதல்ல அவருடைய கட்சியினுடைய மனசாட்சி, அந்த கட்சியினுடைய செயலாற்றலை அவர்கள் பார்க்க வேண்டும். இது மட்டும் இல்ல, முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய பாராட்டு பத்திரம் அவரே அவருக்கு வாசிச்சுக்கிட்டார். 9 ஆண்டுகள்ல திமுக இவ்வளவு சாதனைகள் செய்திருக்கின்றோம் என்று. கண்டிப்பா நீங்க சாதனை செஞ்சிருக்கீங்க, இல்லைன்னு நான் சொல்லல. 10 ஆண்டுகளாக திமுக 2004-14 வரை யூபிஏ 1-2 காங்கிரஸ் ஆட்சியில திமுக செய்த சாதனையை நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. டெல்டா பகுதியில விவசாய பெருமக்களை அவர்களுடைய குடியை அழிப்பதற்காக டெல்டா பகுதியில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்து சாதனை பண்ணீங்க. அதை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த திட்டத்தை திரும்ப எடுத்திருக்கும். டிஆர் பாலு மற்றும் கனிமொழி இன்னும் நல்லா சம்பாதிக்கிறதுக்காக சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தீங்க. சேது சமுத்திர திட்டம் வந்திருந்தால் அதிலே பயன்படக்கூடியவர்கள் 2 பேர் தான். டிஆர் பாலு கிட்ட சொந்த ஷிப்பிங் கம்பெனி இருக்கு, சொந்த கப்பல் கம்பெனி வச்சிருக்காரு. கனிமொழி அவர்களும் கூட சொந்த கப்பல் கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த இருவருடைய கப்பல் போக்குவரத்தை அதிகரிப்பதற்காக சேது சமுத்திர திட்டம், 2G ஊழல் திட்டம். எப்படி ஊழல் செய்வதுன்னு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு 2G ஊழல் திட்டம். 176,000 கோடி இலங்கை போர்ல 2009 நம்முடைய தமிழ் சகோதர சகோதரிகள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். 1-2 பேர் இல்லைங்க, 10 பேர் 50 பேர் இல்ல, 154,000 பேர் ஒரு இனத்தையும் அழிச்சாச்சு. இனத்தையும் மண் இல்லாம அழிச்சு வச்சிருக்காங்க. இலங்கைக்கு 2 முறை சென்றிருக்கின்றன், 2 முறை ஜஃப்னா போயிருக்கு, நீங்க போய் பார்க்க. பாலைவனமாக சுடுகாடாக மாட்டி இருக்கின்றார். பிரதமர் வந்த பிறகு பார்த்து ஜஃப்னால பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இலங்கையில வந்து குறிப்பாக வடகிழக்கு பகுதியில இலங்கையினுடைய ஆர்மி அதிகமா இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் கீழே இறங்கணும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் பயன்பெறுவதற்கு தொழிற்சாலைகள் போகுது. தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் விமான போக்குவரத்து ஆரம்பிச்சாச்சு. டெய்லி விமானம் போது பலாலி விமான நிலையத்துக்கு. கப்பல் போக்குவரத்து ஆரம்பிச்சாச்சு. 3 நாளா ஓடிக்கிட்டு இருக்க சொகுசு கப்பல், பொதுமக்களுக்கான கப்பல் காரைக்கால்ல இருந்து போக ஆரம்பிக்க போகுது. கலாச்சார மையம் யாழ்ப்பாணத்திலே 110 கோடி ரூபாய் இந்திய பணத்திலே பிரதமர் அவர்கள் யாழ்ப்பாணத்துல கலாச்சார மையம், தமிழர்களுடைய கலாச்சார மையத்தை கட்டி கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்றிருந்தோம், நாமனும் நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவங்க. போகும்பொழுது இலங்கையினுடைய அதிபர் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார மையத்தை யாழ்ப்பாணத்திலே பிரதமர் அவர்கள் கட்டி கொடுத்துருக்கிறாங்க, இதற்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 5 நிமிஷம் கழித்து சொன்னார், இதற்கு நான் சரஸ்வதி மஹால் என்கின்ற பெயரை வைக்கப் போகின்றேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர் கலாச்சார மையத்திற்கு சரஸ்வதி மஹால் என்கின்ற பெயர். இவ்வளவு பண்ணி எதுவுமே பண்ணாம ஒரு ஏர் கூலர் ஆன் பண்ணி அரை நாள் பட்டினி போராட்டம்னு சொல்லிட்டு அங்கே படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு நின்று இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் காப்பாத்திருக்கின்றோம் சொல்றாங்க இல்லைங்களா, இதை விட வெட்கக்கேடான அரசியல் தமிழக மண்ணில் நடந்ததே கிடையாது. 154,000 பேர் கொன்று குவிக்கப்பட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? திகார் ஜெயிலில் இருந்த மகளை காப்பாற்றுவதற்கு ஒரு போராட்டம். 2009 கேபினட்ல திமுகவுக்கு அதிகமாக மந்திரிகள் வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் போராட்டம், அங்கே கொன்று குவிக்கப்பட்டிருந்தான். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம
மறுபடியும் தமிழக மண்ணில் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வர்றாங்க. எந்த அடிப்படையில் நாம் அவர்களுக்கு நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும்? இட்ஸ் அ டாக்குமெண்டட் ஹிஸ்டரி. 154,000 பேர் ஒரு இனத்தை சார்ந்தவங்க அழிச்சுக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹிட்லர் ஒரு காலத்துல பண்ணிருக்காரு, எங்கேயுமே நடந்தது கிடையாது. அதனால இலங்கையில் இருக்கக்கூடிய அவர்களை நாம் தவறு சொல்வதற்கு முன்பு முதல் குற்றவாளிகள் அக்யூஸ்ட் 1 டிஎம்கே, அக்யூஸ்ட் 2 காங்கிரஸ், அக்யூஸ்ட் 3 தான் ஸ்ரீலங்கனார், அக்யூஸ்ட் 4 தான் அங்க இருக்கக்கூடிய தலைவர். அப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு எதுவுமே தெரியாம சின்ன குழந்தை மாதிரி நாங்கள் தமிழை வளர்க்கின்றோம் என்று கிளம்பி இருக்கின்றார்கள். இவங்க என்ன சொல்றது? தொடர் மின்வெட்டு திட்டம், தொடர் மின்வெட்டு திட்டம். அவங்க வந்தாங்கனாவே கரண்ட் இருக்காது. அமித்ஷா வரும்போதே கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டானு நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. கரண்ட் ஆஃப் ஏன் அவ்வளவு பயம்? எதுக்கு அவர் கட்சி கூட்டத்துக்கு வர்றாரு, தொண்டர்கள்ட்ட பேச வர்றாரு, எதுக்கு பயம்? முதல் முறையாக திமுக பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறேன். கரண்டை கட் பண்றது, தொண்டர்களை ஒரு ஒருத்தரா தேடி தேடி பிடிச்சி ஜெயில போறது, இது அனைத்தும் மிக தெளிவாக நமக்கு ஒன்று விஷயத்தை தெரிவிக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருப்பது களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் களத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த யுத்தத்திலே வெல்லும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு ஜி ஸ்கொயர் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய போர்டெல்லாம் வச்சிருக்காங்க. 2019 ஜி ஸ்கொயர்னுடைய மொத்த வருமானம் என்பது 19 கோடி. இன்னைக்கு 2023 ஜி ஸ்கொயர் கம்பெனி வச்சிருக்கக்கூடிய நிலத்தினுடைய மதிப்பு மட்டும் 36,000 கோடி ரூபாய். யோசிங்க, சீக்கிரம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஏழை மக்கள்லாம் பணக்காரங்க ஆவாங்க. 19 கோடியிலிருந்து 36,000 கோடி ஜி ஸ்கொயர். முதல் குடும்பத்தினுடைய மொத்த பணமும் இன்னைக்கு ஜி ஸ்கொயருக்கு தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப ஜி ஸ்கொயர் ரைடு எல்லாம் நடந்திருக்கு. ஆனா நீங்க சில பேர் மறந்திருக்கலாம், திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அப்ப கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்னு ஒரு கம்பெனி, அதை வைத்து விவசாய நிலங்களை ஆட்டையை போடும் திட்டத்தை திமுக அன்னைக்கு செஞ்சாங்க. அதையெல்லாம் தாண்டி ரெட் ஜெயின் மூவி, சன் பிக்சர், கிளவுட் 9 மூவி, மோகனா மூவின்னு மக்களுடைய கலை தாகத்தை தீர்ப்பதற்கு இவங்களாகவே படக்கம் பண்ணிய ஆரம்பிச்சு கொள்ளையடித்த பணத்தை பிளாக் மணியா ஒயிட் மணியா பண்றதுக்கு சினிமா கம்பெனி, சினிமா கம்பெனி டிஎம்கே காரன் ஏங்க நடத்துறான்? உதயநிதி ஸ்டாலின் அவங்க நடிச்ச அந்த படத்தை பார்க்கலினா நாமெல்லாம் என்ன என்ன ஆகுங்க? நமக்கெல்லாம் அந்த படத்தை பார்த்தே ஆகணும். அதுக்காக அவங்க கம்பெனி நடத்தல. இவர்கள் கம்பெனி நடத்துவது சம்பாதித்த பிளாக் மணிய ஒயிட் மணி ஆக்க வேண்டும் என்றால் மிக ஈஸியான வேலை. ஒரு சினிமா கம்பெனி ஒரு படத்துக்கு 300 கோடி ரூபாய் கணக்கு எழுதி வசூல பேங்க் கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே கருப்பு பணம் வெள்ளை பணம் ஆகிவிடும். அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே 2004 வரை. இதையெல்லாம் தாண்டி 2011 ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த திட்டம். ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு, ஜல்லிக்கட்டு என்றால் காட்டு மிராண்டிகள் விளையாடக்கூடிய விளையாட்டு. திமுக கூட உட்கார்ந்துருக்கு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டினுடைய தடையை முழுவதுமாக நீக்கி சுப்ரீம் கோர்ட்ல கடைசி ஜட்மெண்ட்டை வாங்கி ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டுனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மிருகங்கள் சார்ந்தக்கூடிய எல்லா விளையாட்டுகளையும் லீகலாக மாற்றிருக்கக்கூடிய ஒரு அரசு என்றால் நம்முடைய அரசு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், ஆற்காடு வீராசாமி ஐயா ஒரு பேட்டியில சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி அரசே என்ட்ரன்ஸ் நடத்தும், நாங்களே எக்ஸாம் நடத்துவோம், நாங்களே என்ட்ரன்ஸ் நடத்துவோம், நாங்களே மருத்துவ யார் போகணும்னு சொல்லுவோம். ஆற்காடு வீராசாமி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப அமைச்சராக இருந்தாலும் நாங்க எப்படி பண்ணுவோம்னா, கவுன்சிலிங் பண்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் மெரிட் லிஸ்ட் என் கைக்கு வந்துடும், ஏன்னா நாங்கள் தான் ஆளுங்கச்சி என் கை கொடுத்துருவாங்க. நாங்கள் தான் பிரைவேட் காலேஜுக்கு கொடுத்துருவோம். பிரைவேட் காலேஜ் என்ன பண்ணுவான், யாருக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமோ அவர்களுக்கு பிரைவேட் மருத்துவக் கல்லூரியில் தனியார் மருத்துவக் கல்லூரி ஒரு சீட்டை கொடுத்து வச்சிருவான், சீட்டு பிளாக். அந்த தம்பியோ தங்கச்சியோ கவுன்சிலிங் போகும்போது அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்கும் பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரி சீட்டை விற்றுருவாங்க. அந்த விட்ட சீட்டை கவுன்சிலிங் முடித்ததுக்கு அப்புறம் தனியார் மருத்துவக் கல்லூரி அந்த சீட்டை வித்து அதுல ஒரு 45 லட்சம் 60 லட்சம் ரூபாய்க்கு அந்த சீட்டை விற்பாங்க. தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்பது இப்படித்தான், அது ஒரு சீட்டு பிக்சிங். திமுக அங்க அரசு இருக்கும், திமுகவுடைய தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கும், அவங்க கிட்ட அந்த மெரிட் ஸ்டேட்டஸ் இருக்கும். கவுன்சிலிங்க்கு முன்னாடி அவங்கவுங்க கல்லூரிக்கு அனுப்பிச்சிருவாங்க, அவங்க அதை பார்த்து குழந்தைங்களை கூட்டு அட்மிஷனை போட்டு கவுன்சிலிங் நடந்த பிறகு கவர்மெண்ட் சீட்டு மாறின பிறகு இந்த ஒரு சீட்டை வித்துருவாங்க. இன்னைக்கு நீட் கொண்டு வந்த பிறகு
எல்லோரும் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதணும். எல்லாரும் இந்த எக்ஸாம் முடித்த பிறகு ஒரே ஒரு கவுன்சிலிங்ல போகணும். திமுகவுக்கு நீட் மேல இருக்கக்கூடிய கோபம் என்னன்னா, எங்கனால முதல்ல மாறி அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எங்க கையில இல்லை. முதல்ல எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இவங்க கையில இருந்துச்சு. இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஆல் இந்தியா அளவுல நீட் கண்டக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கையில இருக்கு. அந்த ரிசல்ட் யாருக்கு தெரியாது, யாருக்கு சீட்டு கிடைச்சிருக்கும் தெரியாது. அதனால் மட்டும்தான் நீட் எக்ஸாமை எதிர்த்து திமுக காரங்க கோவப்படுறாங்களோ தவிர வேற எதற்காகவும் கோவப்படும். இன்னைக்கு நீட் வந்த பிறகு மிக தைரியமாக சொல்லலாம், அதிகமான ஏழை மக்கள் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்கன்னு நாம சொல்லலாம். பூ வைக்கிறவங்களுடைய குழந்தைங்க போறாங்க, பாம்பை பிடித்து அதன் மூலமாக வாழ்க்கை வாழக்கூடிய குழந்தைகள் போறாங்க. முதன் முதலாக அங்க தலைமுறையிலேயே முதன் முதலாக மருத்துவம் படிக்க போறாங்கன்னா அதற்கு நீட் மட்டும்தான் காரணமோ தவிர வேற எதுவும் கிடையாது. தமிழகத்துல எவ்வளவு பணம் உள்ள வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, 9 வருடத்துல வங்கி பண பரிவர்த்தனையில ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல ஆதார் இணைப்பு மூலமாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பணம் 36,213 கோடி ரூபாய் நமக்கு பணம் நேரடியாக வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. இது விவசாய பெருமக்களுக்கு வரக்கூடிய 6,000 ரூபாய் பணமாக இருக்கலாம். கொரோனா காலகட்டத்தில் பெண்களுக்கு நாம் அளித்த 500, 500, 500, 1,500 ரூபாய் பணமாக இருக்கலாம். தொடர்ச்சியாக மானியங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் எந்த மானியனாக இருந்தாலும் கூட நேரடியாக 36,213 கோடி ரூபாய். இதனால திமுக காரங்களுக்கு கொஞ்சம் வைத்தறிச்சல். ஏன்னா அவங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா அதை வாங்கலாம், அதை கட்சிக்காரங்க துண்டை போட்டுட்டு ஆளுங்கட்சிக்காரங்க வருவாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 280 ரூபா கூலி வரணும்னா அதில் ஒரு 20 ரூபா கமிஷன் எடுத்துக்குவாங்க. ஆனால் நேரடியாக 100%க்கு 100% பணம் வரும் பொழுது திமுக காரர்களுக்கு கொஞ்சம் வைத்தறிச்சல் இருக்கத்தானே செய்யும். அதைத்தான் முதலமைச்சரனுடைய கடந்த 3 நாட்களாக நம்முடைய ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சதை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. 3 கோடி மக்களுக்கு மேலே தமிழகத்தில் கொரோனா காலகட்டத்திலிருந்து 2020 பிப்ரவரி மாசத்திலிருந்து 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. 15 லட்சம் பேருக்கு முதன் முதலாக மோடி அவர்களுடைய பெயர்ல PM ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக முதல் முறையாக வீடு கட்டி குடியேறி அந்த வீட்டிலே ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றார். கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய கனவு, ஒரு வீட்டுக்குமே குடிநீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது அவருடைய கனவு. அவருடைய தாயார் கர்மவீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது வீட்டுக்கு பைப் போட்டு தண்ணி கொண்டு வந்த பொழுது அந்த பைப்பை புடுங்கி எறிஞ்சார். ஒரு முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு மட்டும் தண்ணி பைப்ல வந்து ஊர்க்காரனுக்கு தண்ணி பைப்ல வரலினா மக்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், எனக்கு அந்த பைப்ல தண்ணி வேண்டாம் என்று கர்மவீரர் காமராஜர் ஐயா அவருடைய வாழ்ந்த காலத்துல பைப்பை பிடுங்கி எறிந்தார். ஆனா இன்னைக்கு இன்னொரு கர்மவீரராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் 2024 டிசம்பர் 31 முடியும் பொழுது ஜல்ஜீவன் திட்டத்தின்படி ஒரு வீட்டுக்கும் குடிநீர் பைப்பு மூலமாக கொண்டு வந்தே தீருவேன் என்று சூளுரைத்து 3 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 63 லட்சம் வீடுகளுக்கு தண்ணீர் குழாய் மூலமாக வந்திருக்கிறது. இன்னும 30% வீடுகளுக்கு அது செல்ல வேண்டும். அதையும் கூட 2024 டிசம்பர் 31 முன்பு இந்த ஜல்ஜீவன் திட்டம் என்பது 100%க்கு 100% மத்திய அரசினுடைய பணத்தின் மூலமாக ஒரு வீட்டுக்கும் குடிக்கின்ற நீர் பைப்பு மூலமாக வருகிறது. கேஸ் சிலிண்டர் 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழகத்துல 37 லட்சம் வீடுகள்ல அதுவரை கேஸ் சிலிண்டரே கிடையாது. என்னுடைய அம்மாவினுடைய அம்மா வீட்டுல கூட கேஸ் சிலிண்டர் கிடையாது. ஆனா இன்னைக்கு 9 ஆண்டுகள் கழிந்து திருப்பி பார்க்கும் பொழுது 37 லட்சம் வீடுகளுக்கு முதல் முறையாக PM அவர்கள் அவருடைய உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கேஸ் சிலிண்டர் உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் 37 லட்சம் பேர் அந்த கேஸ் சிலிண்டர் வச்சிருக்காங்களோ அவர்களுக்கு 1 சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம், 12 சிலிண்டருக்கு 2,400 ரூபாய் மானியம் இருக்கு. புதிய கழிப்பறைகள் 57 லட்சம் குடும்பங்களுக்கு, 57 லட்சம் குடும்பங்களுக்கு நம்முடைய மோடி அவர்கள் கழிப்பறையை கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போலாங்க. 820 மருந்தகங்கள், மக்கள் மருந்தகம் இருக்கு. ஒரு சாதாரண கடைக்கும் மக்கள் மருந்தகத்துக்கு போனீங்கன்னா 80% மருந்தினுடைய விலை குறைவாக கிடைக்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 820 மக்கள் மருந்தகங்கள் இருக்கு. இந்த வருஷம் முடியும் பொழுது அது 1,200 அது இன்னும் உயர் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி 46 லட்சம் விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் PM கிசான் நிதியாக கொடுத்திருக்கின்றார்.
தவணைக்கு மூன்று தவணையாக 2000 ரூபாய் வருது. வங்கிக்கு கணக்குல வந்து உட்காருது, எந்தவித பிரச்சனை கிடையாது, புரோக்கர் கிடையாது, மிடில்மேன் கிடையாது. இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போலாம். தமிழகத்துல நம்ம 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொடுத்திருக்கோம் என்று சொல்வதை விட எதற்காக நம்முடைய கட்சி நண்பர்கள் பெருமைப்படுகின்றோம் என்றால், 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு இன்னைக்கு 86 லட்சம் பேர் தமிழகத்துல பயன்படுத்தி இருக்காங்க. 86 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு அட்டையை ஒரு மருத்துவமனையில காட்டி ஒரு முறையாவது சென்று வந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம இன்னும் நிறைய சொல்லலாம். 11 மருத்துவக் கல்லூரி, நீ யோசிச்சு பார்க்கணும். 2014க்கு முன்பு இந்தியாவில் எவ்வளவு மருத்துவ சீட் இருந்ததோ, 9 ஆண்டுகள்ல மருத்துவ சீட்டை நம்ம டபுள் பண்ணியிருக்கோம். காரணம், புதிய கல்லூரியை கட்டியிருக்கோம். ஒரு ஒரு கல்லூரிக்கும் 150 சீட். தமிழகத்தில் மட்டும் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி, அதில் 1650 புதிய சீட்டுகளை உருவாக்கி, அதில் நம்முடைய குழந்தைகள், ஏழை மக்களுடைய, ஏழை தாய்மாரனுடைய குழந்தைகள், விவசாயினுடைய குழந்தைகள் முதல் முறையாக மருத்துவம் படிக்கிறான்.